இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் பரவி வரும் காய்ச்சலால் குழந்தைகள் அதிக அளவில் பாதிப்பு, மருத்துவமனைகளில் சுகாதாரத்துறை துரித நடவடிக்கை. ஐடிஐ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புரட்டாசி மாதம் முதல் நாள் எதிரொலி, புதுச்சேரியில் மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகள் விரிச்சோடியது. ஆரோவில் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு, காவல்துறையினர் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பரவி வரும் காய்ச்சலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் இதுவரை 700 மேற்பட்ட குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று சென்றுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் பருவநிலை மாற்றம் காரணமாக வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இக்காய்ச்சலால் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக குழந்தைகள் சளி, இருமல் மற்றும் காய்ச்சலுடன் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். இதனால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் குழந்தை சிகிச்சை பிரிவில் உள்ள அனைத்து படுக்கைகளும் நிரம்பியுள்ளன. இந்த வைரஸ் காய்ச்சலை தடுக்க சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மருத்துவமனைகளில் சிறப்பு காய்ச்சல் சிகிச்சை பிரிவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு 24 மணி நேரமும் இயங்கி வருகின்றன. காய்ச்சல் அதிகரிப்பால் புதுச்சேரியில் 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகளுக்கு வரும் 25 வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஒரே நாளில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் 42 குழந்தைகள் மற்றும் காரைக்கால் பகுதியில் 8 என மொத்தம் 50 அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டவர்கள் 177 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 10 புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவிற்கு 705 குழந்தைகள் சிகிச்சை பெற்று சென்றுள்ளதாக சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தொழிற்பயிற்சி நிலையங்கள் எனப்படும் ஐடிஐயில் பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் ஐடிஐ மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பேசினார். அப்போது அவர் கூறுகையில், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து புதுச்சேரியில் பல கல்லூரிகளை துவக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் 100% கல்வி கற்ற மாநிலம் என்ற நிலைக்கு வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தொழிற்பயிற்சி படிக்கும் மாணவர்களுக்கு வேலை கிடைக்கும் வகையில் புதிய தொழிற்சாலைகளை புதுச்சேரிக்கு கொண்டு வருவது அரசின் கடமை என்று தெரிவித்த அவர், பள்ளிகளைப் போல தொழிற்பயிற்சி நிலையங்களும் ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டு வர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். இப்போதுள்ள தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப தம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுறுத்திய அவர், புதுச்சேரியில் படித்த பட்டதாரிகள் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதற்கு தொழில்துறை மற்றும் வங்கிகள் உதவியாக இருக்கும் என்றும், தொழிற்பயிற்சி நிலையங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளிகள் இது மாதிரி ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற நிலையில், இப்போ 100 கல்வி கட்டவர்கள் போன்ற மாநிலம் அப்படி நிலையில் நம்ம எல்லாம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய பொருட்கள்லாம் தயாரிக்கின்ற பொருட்களும் உலக தரத்தோடு போட்டி போட வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது யார் கையில் இருக்குன்னு சொன்னால் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அதை செய்து முடிக்க முடியும். அந்த உலக தரம் வாய்ந்த பொருட்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு என்பதும் உங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட பயிற்சி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது. இதை மேம்படுத்த வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் நம்ம சொல்கிறோம், கொலிவுட் நகர வகுப்புகள் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் அரசு முடிவு எடுத்து வகுப்பறைகளெல்லாம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், எல்லா வகுப்பறையும் மாற்ற வேண்டும், எல்லா பள்ளிகளையும் மாற்ற வேண்டும். அதே மாதிரி நம்முடைய தொழிற்பயிற்சி நிலையங்களை மாற்ற வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். நல்ல பணிமனைகள் வேண்டும். இப்போ பயிற்சி எடுத்துக்கணும்னா அதுக்கு நல்ல ஒர்க்ஷாப் இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி பணிமனைகள் வேணும். இது எல்லாவற்றையும் மேம்படுத்த வேண்டும். புதிய பணிமனைகளை உருவாக்க வேண்டும். ஒரு புதிய வகுப்புகள், ஒரு புதிய வகுப்புகள் தேவையான அதுக்கு இல்லைன்னு சொன்னால் அதை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இப்படி நம்முடைய சொன்னது மாதிரி அரசானது தொழிலாளர்களின் வாயிலாக பல தொழிற்பயிற்சி நிலைகளை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இங்கே படித்து போ வர பிள்ளைங்களுக்கு இப்போது மாதாந்திரம் ஊக்கத்தொகைலாம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 150 கொடுத்துட்டு இருக்காங்க, அது 500 கொடுக்கணும்னு சொன்னாங்க. 500 உயர்த்தி கொடுப்பதற்குரிய எண்ணம் அரசுக்கு இருக்கின்றது. புரட்டாசி மாதம் முதல் நாள் துவங்கியதை அடுத்து புதுச்சேரி பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் உள்ள மீன் மற்றும் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. புரட்டாசி மாதம் என்றாலே மிக முக்கியமான மாதமாக கருதப்படுவது வழக்கம்.
புரட்டாசி மாதம் வரும் சனிக்கிழமைகள் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்பட்டு விரதமிருந்து பெருமாளை தரிசிக்க உகந்த நாளாக விளங்குகிறது. இதன் காரணமாகவே புரட்டாசி மாதத்தில் வரும் 1, 3, 5 சனிக்கிழமைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதம் என்றாலே அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு முறைக்கு மாறி மாதம் முழுவதும் அவரது உடலையும் மனதலையும் சுத்தமாக வைத்திருப்பது வழக்கம். அதுமட்டுமல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் புரட்டாசி மாதம் சூட்டை கிளப்பிவிடும் மாதம் என்பதால் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது எனவும் சொல்வர். இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை துவங்கியுள்ளது. பொதுவாக புதுச்சேரியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ பிரியர்கள் மீன் மற்றும் இறைச்சி உள்ளிட்ட உணவுகளை அதிகளவில் வாங்கி உட்கொள்வர். இதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைத்து இறைச்சி மற்றும் மீன் அங்காடிகள் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். தற்போது புரட்டாசி மாதம் பிறந்துள்ளதால் அசைவ பிரியர்களும் சைவ உணவுக்கு மாறிவிட்டதால் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகள் விரிச்சோடியது. அதிலும் எப்போதுமே கூட்டமாக காணப்படும் பெரிய மார்க்கெட் குபேர் அங்காடியில் உள்ள மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகளில் மக்கள் கூட்டம் மிக குறைவாகவே காணப்பட்டது. புரட்டாசி மாதம் பிறந்ததன் எதிரொலியாக அசைவ பிரியர்களின் கூட்டம் இறைச்சி மற்றும் மீன் அங்காடிகளில் குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோவில் அருகே காதல் திருமணம் செய்து கொண்ட பெண் மர்மமான முறையில் உயிரிழந்ததை அடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஒதியம்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் காந்தி. இவருக்கு ராம்குமார் என்ற மகனும் ஜோதி என்கிற ஜீவஜோதி என்ற மகளும் உள்ளனர். இதில் ஜோதி கடந்த 2020 புதுச்சேரி பாரதாசன் மகளிர் கலைக்கல்லூரியில் பிகாம் 1 படிக்கும் போது மினி லாரி ஓட்டுநரான புதுச்சேரி குரும்பாம்பேட் அமைதி நகரை சேர்ந்த ஆப்ரஹான் என்பவருடன் காதல் ஏற்பட்டுள்ளது. இருவரும் 2020 திருமணம் செய்து கொண்டு வில்லியனூர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இரு வீட்டின் பெற்றோரை காவல்துறையினர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஜோதியை அப்ரஹானுடன் அனுப்பி வைத்தனர். அதன் தொடர்ச்சியாக இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அவர்களுக்கு திருமண வரவேற்பு விழாவும் நடைபெற்றது. அதிலிருந்து அப்ரஹான் குடும்பத்துடன் வசித்து வந்த ஜோதிக்கும் அவரது மாமியாருக்கும் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து அப்ரஹான் தனது மனைவியுடன் தமிழக பகுதியான வானூரை அடுத்த பூத்துறை ஓம்சக்தி நகரில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 15 ஜோதி வலிப்பு ஏற்பட்டு புதுச்சேரி கதிர்காம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காந்திக்கு தகவல் கிடைத்துள்ளது. அங்கு சென்று விசாரித்த போது ஜோதி தூக்கில் தொங்கிய நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அப்ரஹான் தரப்பில் தெரிவித்தனர். இதற்கிடையே அங்கு சிகிச்சையில் இருந்த ஜோதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தனது மகள் சாவில் சந்தேகம் இருப்பதாக காந்தி ஆரோவில் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் காவல்துறையினர் சந்தேக மரண வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் காதல் திருமணம் செய்து கொண்டு 2 ஆவதால் கோட்டக்குப்பம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மித்ரன் மற்றும் RDO விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் செப்டம்பர் மாதம் 18 நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 74. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 173,891. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை யாருமில்லை. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1970. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 59. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 11. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 4. மாஹேவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதிதாக யாருமில்லை. இன்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 47. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 171,403. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 518. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 1,112. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 23,96,127 நபர்கள். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உலக தற்காப்பு கலை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சி முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். உலக அளவிலான தற்காப்பு கலை தினத்தை முன்னிட்டு மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் மற்றும் கராத்தே பயிற்சி முகாம் புதுவை மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கடந்த 16 தொடங்கி 18 வரை தொடர்ந்து 3 நடைபெற்றன. பயிற்சி பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கருப்பு பெல்ட் மற்றும் கலர் பெல்ட் வழங்கி பாராட்டுகள் தெரிவித்தார். இந்த பயிற்சி முகாமிற்கு கராத்தே சங்கத்தின் தலைவர் இளங்கோவன் தலைமையில் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் அமிர்தராஜ், கிருஷ்ணராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த பயிற்சி முகாமிற்கு தேசிய நிறுவனர்களாக அபிலாஷ், செபஸ்தியர், ராகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி முகாமில் 3 40 வரை உள்ள சிறுவர் சிறுமியர், ஆண்கள் மற்றும் பெண்கள் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறந்த முறையில் பயிற்சி பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கராத்தே சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். பயிற்சி பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. Go!
புதுச்சேரி புதுசாரத்தில் உள்ள விஸ்வகர்மா கோவிலில் 12 விஸ்வகர்மா ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி புதுசாரம் முத்துரங்கச்செட்டி நகரில் அருள்மிகு காயத்ரி சமேத விஸ்வகர்மா திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் 12 விஸ்வகர்மா ஜெயந்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டிக்கு சுவாமிக்கு மகாசங்கல்பம், மகா அபிஷேகம், பூர்ணாகுதி, தீபாரதனை நடைபெற்று மதியம் அன்னதானமும் நடைபெற்றது. இதில் தலைவர் மூர்த்தி, பொதுச் செயலாளர் சரவணன், பொருளாளர் சேகர், விழா குழுவைச் சேர்ந்த மணி, சுப்பிரமணி, வேலாயுதம் உட்பட ஏராளமான விஸ்வகர்மா முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாநில சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளருமான சிவா விடுத்துள்ள அறிக்கையில், வாழ்வாதாரம் குன்றி சமூகத்தில் கடைக்கோடி அந்தஸ்தை பெற்று பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்வுற்ற சமூகம் ஒன்றென்றால் அது நரிக்குறவர் குறிவுக்கார சமுதாயம் என்றால் அது மிகையாகாது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், சட்டப்பேரவையில் அம்மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று உறுதியளித்து அதன்படி பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதி வலியுறுத்திய காரணத்தினால் மத்திய அரசு நரிக்குறவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்திட முடிவு செய்துள்ளதாகவும், வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுக்கு தமிழக முதலமைச்சர்தான் காரணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாய்ப்பு புதுச்சேரி நரிக்குறவ சமூக மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்கு இங்குள்ள அரசின் அக்கறையின்மையே காரணம் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் நரிக்குறவர் சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் இணைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த இந்த தருணத்தில், அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள நரிக்குறவர்களையும் அப்பட்டியலில் இணைத்து அங்கீகரிக்க புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கையை துரிதமாக எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் வெங்கடேச பெருமாள் சபா சார்பாக புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு பெருமாளுக்கு மாலை அணிவித்து விரதத்தை தொடங்கினர். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் மாதம் என்று கூறுவது வழக்கம். அந்த வகையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பஜனை சபா சார்பாக புதுவை பாரதி பூங்கா அருகே உள்ள பெருமாள் ஆலயத்தில் விரதமிருந்து மாலையிட்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகின்ற 9 புதுவையிலிருந்து பஜனை சபா சார்பாக சுமார் 500 மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்ல உள்ளனர். இந்த பாத யாத்திரை துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சம்பத், மல்லாடு கிருஷ்ணராவ் ஆகியோர் தொடங்கி வைக்க உள்ளனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சபாவின் தலைவர் ஜெயச்சந்திரன், நிர்வாகிகள் பூபதி, ஜெயகாந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் மாஹே பிராந்தியத்தில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர சோதனையின் போது கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்கள் வைத்திருந்ததை கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடமிருந்த பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியின் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா உத்தரவின் பேரில் மாஹே காவல் கண்காணிப்பாளர் ராஜசங்கர் வெல்லட் மேற்பார்வையில் மாஹே காவல்துறையினர் போதை வஸ்துகளுக்கு எதிராக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். மாஹே பகுதியில் போதைப் பொருட்கள் பயன்பாடு மறைமுகமாக நடந்து வருவதாக வந்த தகவலை அடுத்து காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் உதவி காவல் ஆய்வாளர் ஜெயராஜ் தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வந்தது. அந்த வகையில் மாஹே காவல் சரகத்துக்குட்பட்ட பிரியதர்ஷினி பேருந்து நிறுத்தம் அருகே போதைப் பொருட்கள் சோதனை மேற்கொண்ட போது சந்தேகிக்கும்படியாக நின்றிருந்தவர்களை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் கிடைத்ததால் அவர்களின் கைப்பையை சோதனை செய்தனர். அதில் அரிய வகை போதை வஸ்தான MDMA மற்றும் 2 பாலித்தீன் கவரில் கஞ்சாவும் சிக்கியது. இதனுடன் சிறிய எடை மிஷின், புகைக்கும் கருவி உள்ளிட்ட பொருட்களும் சிக்கியது. இதுகுறித்து காவல்துறையினர் 3 குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களிடமிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் அனைவரும் கல்லூரி மாணவர்கள் என்பதால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர்களின் நண்பர்களை பற்றிய விவரங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என மாஹே காவல் கண்காணிப்பாளர் பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அது இல்லாம மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பிள்ளைங்களை வந்து நீங்க தயவு செஞ்சு கண்காணிங்க. அவங்களுடைய அவங்களுடைய பை, பேகு இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு தடையாவது நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஏதாவது இது போல சந்தேகப்படக்கூடிய பாலித்தீன் பேகு, பை, சின்ன பவுச்சு இந்த மாதிரிலாம் இருந்தாங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் விசாரிக்க வேண்டும், அவங்கள கண்காணிக்க வேண்டும். அவங்களோட அன்பாக அவங்கள்ட்ட பேசி எப்படியாவது என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அது மாதிரி அவங்களோட கம்யூனிகேஷன் செல்ஃபோன்ல யார்கிட்ட பேசுகிறாங்க, யாருடன் பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து கண்காணித்து அவங்க வந்து தவறான பாதையில் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பேரண்ட்ஸ் தான் முதல்ல வந்து அவங்க தான் வந்து முயற்சி எடுக்கணும். இந்து மதத்தை அவமதித்து பேசியதாக கூறி திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அண்மையில் சென்னையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா இந்து மதம் குறித்து பேசியது பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சியினர் ராசாவுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்து முன்னணி சார்பில் ஆ ராசாவை கண்டித்து நகரத் தலைவர் குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50 மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு ராசாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து புதுச்சேரி கோட்ட செயலாளர் முருகையன் கூறுகையில், நாடு முழுவதும் உள்ள இந்துக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா உடனடியாக பதவி விலக வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் நடைபெற்ற பிரம்மோற்சவத்தையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கடந்த 8 முதல் தினமும் உற்சவ மூர்த்தி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து வேதபுரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் உள்ள திருக்குளத்தில் தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான ஊஞ்சல் உற்சவம் மணக்குள விநாயகர் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மணக்குள விநாயகர் ஊஞ்சல் சேவையில் அருள் பாலித்தார். அவருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மணக்குள விநாயகரை வழிபட்டனர். மேலும் ஊஞ்சல் உற்சவத்தையொட்டி வீணை கச்சேரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கச்சேரியை கேட்டு ரசித்தனர். இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளையின் சார்பில் உலக தலைமையேற்கும் இந்தியா எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை சார்பாக மத்திய புதுடெல்லி பொது நிர்வாகத்தின் ஆலோசனைப்படி 68 ஆண்டு மைய கருத்தான உலக தலைமையேற்கும் இந்தியா கருத்தரங்கம் புதுச்சேரி கிளை அலுவலகத்தில் உள்ள பயிற்சி அறையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்க கூட்டத்திற்கு இந்திய பொது நிர்வாக நிறுவனத்தின் புதுச்சேரி கிளையின் தலைவர் தனபால் தலைமை தாங்கி நோக்குரையாற்றினார். இதில் இந்தியா பொருளாதார ராஜதந்திரம், கலாச்சார ராஜதந்திரம் மற்றும் பாதுகாப்பு ராஜதந்திரத்தை இந்தியா பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பாரதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் முதல்வர் ராஜீவ் சுகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் கூறுகையில், மனித ஆற்றலை உலக உற்பத்தி தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், முக்கியமாக தேசிய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் ஆஷா வரவேற்பு நடத்தினார். இந்திய பொது நிர்வாகத்தின் துணை செயலர் ஜெயவிஜயன் நன்றி கூறினார். இதில் ஆட்சிப்பணி தேர்வுக்கு பயிற்சி எடுக்கும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடந்த விழாவில் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு பட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி தொழிலாளர் துறை பயிற்சி பிரிவு இயக்குநரகம் சார்பில் தொழிற்பயிற்சி நிலைய மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. துறை செயலர் முத்தம்மா வரவேற்றார். சபாநாயகர் செல்வம் சிறப்புரையாற்றினார். அமைச்சர் சந்திர பிரியங்கா துவக்க உரையாற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அனைவரையும் வாழ்த்து பேசினார். முதலமைச்சர் ரங்கசாமி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி சிறப்புரையாற்றினார். பயிற்சி பிரிவு உதவி இயக்குநர் சரவணன் அனைவருக்கும் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் 14 தொழிற்பயிற்சி நிலையங்களைச் சேர்ந்த 2528 மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. நிலையில் செப்டம்பர் 18 ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. வார இறுதி நாட்கள் என்பதாலும் குளிர்ச்சியான சூழல் நிலவியதாலும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் நகர சாலைகளில் காணப்பட்டனர். மேலும் காலை முதலே மழை பெய்ய வாய்ப்பிருப்பது போல் காணப்பட்டதால் நகர்ப்பகுதி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பொதுவாகவே புரட்டாசி மாதம் ஆரம்ப காலத்தில் மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் முதல் நாளிலே வான மேகமூட்டத்துடன் மழைக்கு வாய்ப்பிருப்பது போல் காணப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 பெட்ரோல் ₹96.16 டீசல் 1 ₹86.33 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் ஒரு கிராம் 4,595 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.